மட்டன் கொத்து ஃப்ரை நம்ம செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள், கறியை வந்து நம்ம கொத்தி நல்லா பொடிசாக கொத்தி வாங்கியிருக்கோம். அதை மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். அடுத்தது எண்ணெயில் இப்போ நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு மசாலா, கறி மசால், மிளகுத்தூள் இது அவ்வளவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கடாய் வச்சிட்டோம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிறோம் ஃப்ரைன்றதுனால. அதில் கொஞ்சம் கறி மசால் பொடி கரைஞ்சிராமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், எல்லாம் போட்ட பிறகு எண்ணெயில் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இந்த கழுவி வச்சிருக்க கொத்துக்கறியை அதில் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி வேக விடணும். கறி நல்லா வேகிறத பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஊற்றி இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் வந்து லைட்டாக உப்பு வேணால் பார்த்துக்கலாம். உப்பு எனக்கு உப்பு போடல. இப்போ நான் தான் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் வச்சு தான் வேக விடணும். இப்போ தண்ணியோடு சேர்ந்து கறி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா கறி வெந்து தண்ணி வற்றி வராது வர நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்திருக்குது. இனி நம்ம இனி இருக்கிற அந்த எண்ணெயில் அந்த கறியை வந்து நல்லா ஃப்ரை ஆக விடணும். கறி நல்லா வறுத்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம பார்க்க வேண்டியதுலாம் கொஞ்சம் கடைசியில் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு கரைக்கிறாங்க. மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ மட்டன் கொத்து ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.